ஹாய் ஃப்ரெண்ட்ஸ், அனைவருக்கும் வணக்கம். இப்போ பார்த்தீங்கன்னா இந்த தெர்மாகோல் பால்ஸில் தான் டிசைன் வந்து பண்ண சொல்லியிருக்காங்க. நான் வந்து தெர்மாகோல் பால்ஸுக்கு பதிலாக இந்த ஹோல் இல்லாத பீடை வச்சு தாங்க நான் எப்போதுமே ப்ளவுஸ்க்கு டிசைன் வந்து நான் தப்பேன். நீங்களுமே ட்ரை பண்ணி பாருங்கள், ரொம்பவே சூப்பராக இருக்கும். இது போல் பாருங்கள், துணி வந்து என்ன கலர் எடுத்திருக்கோமோ அதுக்கு மேட்சாக வந்து நூல் வந்து கரெக்டாக இருக்கணும். இது போல் ஒரு 10 முறை நல்லா சுற்றிட்டு 3 டைம் வந்து நம்ம பூ கட்டுற மாதிரியே நாட் வந்து போட்டுக்கங்க. பிசுறெலாம் அப்பப்போ கட் பண்ணி விட்டுருங்க. இதிலருந்து 1¼ இன்ச் நீளத்தில் பிசுரை வந்து கட் பண்ணிடுங்க. அப்போ தான் நம்மளுக்கு வந்து தைக்கும் பொழுது கரெக்டாக இருக்கும். இது போல் பாருங்கள், இந்த மாதிரி எல்லா பீஸுமே நம்ம வந்து ரெடி பண்ணி வச்சுக்கணும். ரொம்பவே சூப்பராக இருக்கும். நம்ம பீடில் வந்து இது போல் சுற்றி எடுத்துட்டிங்கன்னா நீங்கள் கழுத்து பகுதி, ஸ்லீவுக்கு எல்லாத்துக்குமே ஒரே அளவாக ரொம்ப ரொம்ப சூப்பராக இருக்கும். நீங்கள் ட்ரை பண்ணி பாருங்கள். இப்போ இதை யூஸ் பண்ணி நம்ம வந்து நெக்குக்கு வந்து நம்ம தைக்க போகிறோம். இப்போ வாங்க ஃப்ரெண்ட்ஸ் பார்க்கலாம். இப்போ பார்த்தீங்கன்னா லைனிங் ப்ளவுஸில் இது போல் பாருங்கள், இந்த இது நான் நிறையா ரெடி பண்ணி வச்சுருக்கேன். இதை வந்து மெயின் கிளாத்தில் தாங்க நம்ம வச்சு தைக்கணும். லைனிங் கிளாத்தில் வந்து தைக்கக்கூடாது. லைனிங் கிளாத்தில் ரொம்ப நொழு நொழு கிளாத்தில் வந்து இந்த டிசைன் வேணும்னு நினச்சிங்கன்னா நீங்கள் லைனிங் கிளாத்தில் தைச்சிக்கலாம். இப்போ பார்த்தீங்கன்னா மெயின் கிளாத்தில் கழுத்தில் மேலே வந்து 1 இன்ச் தையலுக்கு விட்டுட்டு 1/2 இன்ச் கேப்பில் இது போல் நம்ம வந்து மார்க் பண்ணிக்கலாம். நெருக்க நெருக்கமாக வேணும்னா 1/2 இன்ச் 1/2 இன்ச்சில் மார்க் பண்ணிக்கங்க. கொஞ்சம் தள்ளி தள்ளி வேணும் அப்படின்னா 3/4 இன்ச்சில் வந்து நம்ம மார்க் பண்ணிக்கலாம். நம்ம இஷ்டம்தான், கிழக்க கிழக்க வேணும்னாலும் வச்சுக்கலாம், நெருக்கமாக வேணும்னாலும். இது போல் வந்து மெஷர் பண்ணிட்டு நீங்கள் தைச்சிங்கன்னா நம்மளுக்கு வந்து ஒரே அளவாகவே கிடைக்கும். அதனால தான் இது போல் வந்து நம்ம டேப்பை வச்சு மெஷர்மெண்ட் பண்ணிவிட்டு அதுக்கப்புறமா தைக்க ஆரம்பிக்கலாம். இதுக்கு பார்த்தீங்கன்னா 1 சைடு 2 கால் தான் யூஸ் பண்ணணும். கரெக்டாக அந்த மார்க் பண்ண இடத்துல இது போல் ஒவ்வொரு பால்லையுமே நம்ம வந்து வரிசையாகவே வச்சு தைக்கணும். பாருங்கள், நம்ம வந்து 1/2 இன்ச் பிசுறு விட்டுட்டு இது போல் அந்த மார்க் பண்ண இடத்துல வரிசையாகவே இது போல் தச்சு வரணும். இது போல் லைனாக வச்சு நம்ம தச்சுக்கலாம். இந்த டிசைன் பார்த்திங்கன்னா கொஞ்சம் ஈஸியாக இருக்கிற மாதிரி தான் இருக்கும், ஆனால் தைக்கும் பொழுது ரொம்ப கஷ்டமாக இருக்குங்க. ஆனால் கஸ்டமர் வந்து நிறையா பேர் சொல்லக்கூடிய வார்த்தை என்னென்னா, இது ரொம்ப ரொம்ப சிம்பிளான டிசைன் தான், நீங்கள் ஈஸியாக தச்சிருவீங்க அப்படிம்பாங்க. ஆனால் இந்த டிசைன் தான் ரொம்ப ரொம்ப டைமே இழுக்கும். ஏன்னா சுற்றுறதுக்கே கரெக்டாக கழுத்துக்கு மட்டும் 1 மணி நேரம் ஆயிரும், கைக்கும் தைக்கணும்னா அதுக்கு 1 மணி நேரம் ஆயிரும் சுற்றுறதுக்கு. அப்புறம் தைக்க பார்த்தீங்கன்னா அதில் ஒரு ஸ்பீடாக தச்சோம்னாலுமே நம்மளுக்கு எப்படி பார்த்தாலுமே 1-20 நிமிஷம் வந்துருங்க. இந்த டிசைன் வந்து தைக்கிறதுக்கு டைம் வந்து அதிகமாக இழுக்கும். இது போல் பாருங்கள், வரிசையாக லைனாகவே நம்ம வந்து தச்சு முடிச்சிடலாம். இப்போ பார்த்தீங்கன்னா இதுக்கு மேலே பார்த்தீங்கன்னா நம்ம லைனிங் கிளாத்தை வச்சுட்டு தையல் மேலேயே நம்ம வந்து தைக்கணுங்க. நடுவில் பார்த்தீங்கன்னா பிசுறு இருக்கணும். இப்போ பாருங்கள், தையல் மேலேயே கரெக்டாக வந்து தச்சுட்டே வரணும். பாசியில் வந்து ஊசி படாமல் அந்த பள்ளத்திலே பாருங்கள் நம்ம தச்சுட்டே வந்தோம்னா கரெக்டாக இருக்கும். தெர்மாகோல் பால்ஸை யூஸ் பண்ணிங்கன்னா அது வந்து அந்த பாக்கெட்டில் எல்லா சைஸுமே கலந்து இருக்கும். ஒவ்வொன்றா நம்ம பிறக்கி பிறக்கி எடுக்கணும். அதே சமயத்தில் நம்மளுடைய மூச்சு காற்று பட்டால் கூட சல்லுன்னு அது பறந்துக்கிட்டு போயிடும், ஃபேன் போட்டாலுமே பறந்துடும். இது வந்து உங்களுக்கு வந்து பாசினா ஒரே அளவு சேமாக இருக்கும். டக்கு டக்குன்னு எடுத்து நம்ம சுற்றி நாட் போடுறதுக்கு ஈஸியாக இருக்கும். தைக்கிறதுக்குமே 1 சைடு 2 கால் தான் யூஸ் பண்ணி இந்த டிசைனை வந்து நம்ம தைக்கணும். இப்போ பாருங்கள், நம்ம வந்து தச்சு முடிக்க போகிறோம். இந்த டிசைன் வந்து ரொம்ப ரொம்ப சிம்பிளாகவும் இருக்கும், நீட்டாகவும் இருக்கும், அழகாக இருக்கும். இப்போ இந்த பிசுரை வந்து அப்படியே லைட்டாக கட் பண்ணி எடுத்துக்கலாம். இப்போ பார்த்தீங்கன்னா நம்ம வந்து ஃபினிஷிங் அழகாக கிடைக்கிறதுக்காக தையலில் படாமல் குட்டி குட்டியாக கட் பண்ணி எடுத்துக்கலாம். அதுக்கப்புறமா பார்த்தீங்கன்னா லைனிங் கிளாத்தை நம்ம கிட்ட பக்கமாக உள்ளே வச்சுட்டு மேலே பாருங்கள் இது போல் நல்ல பக்கம் தையல் போடணும். இது போல் பாருங்கள், நம்ம கரெக்டாக வந்து எடுத்து விட்டுறலாம்.
இப்போ பாருங்கள், நல்ல பக்கத்தில் ஒட்டுலேயே ஓரத்துலேயே நம்ம வந்து படிமான தையல் வந்து போடணும். துணிக்கு மேய்ச்சா நூல் வந்து கண்டிப்பாக எடுத்துக்கங்க. அடியில் இருக்க லைனிங் துணி வந்து மேல் பக்கமாக தெரியக்கூடாது, அந்தளவுக்கு கரெக்டாக கொஞ்சம் கொஞ்சமாக மெதுவாகவே வச்சு தைங்க. இந்த டிசைனுக்கு வந்து ஒன் சைடு நண்டுக்கால் தான் யூஸ் பண்ணணும். இந்த டிசைன் அப்புறம் பார்த்திங்கன்னா த்ரெட் பைப்பிங் இந்த மாதிரி டிசைனுக்கெல்லாம் ஒன் சைடு நண்டுக்காலில் தைச்சா தான் நம்மளுக்கு வந்து நழுவாமல் கரெக்டாக சேமாக இருக்கும். அதனால தான் நான் அந்த மிஷினில் தைக்காமல் இந்த மிஷினில் நான் தைச்சிக்கிட்டு இருக்கேன். நான் எப்போதுமே இந்த மிஷின் பார்த்தீங்கன்னா த்ரெட் பைப்பிங் இந்த தெர்மாகோல் பால்ஸ் யூஸ் பண்ணி தைக்க சொன்னாங்கன்னா இது ரெண்டுக்கும் இந்த மிஷினை தான் நான் யூஸ் பண்ணுவேன். இப்போ பாருங்கள் தைக்கும் பொழுதே ரொம்பவே அழகாக சூப்பராக இருக்குது பாருங்கள். இதே டிசைனே பார்த்தீங்கன்னா ஸ்லீவுக்கும் ஃப்ரண்ட்டு நெக்குக்கும் நம்ம வந்து வச்சு தைக்கணும். இப்போ இதோட ப்ரைஸ் எவ்வளவுன்னு பார்த்தீங்கன்னா இது நெருக்க நெருக்கமாக நம்ம தைக்கிறனால இதோட ப்ரைஸ் நெக்குக்கு மட்டும் பார்த்தீங்கன்னா 150 ரூபா வருங்க. ஸ்லீவுக்கும் எல்லாத்துக்கும் சேர்த்துன்னா டிசைனுக்கு மட்டும் நம்ம 300 ரூபா வாங்கிக்கலாம். ஓகே, தேங்க்யூ ஃப்ரெண்ட்ஸ். பிடிச்சிருந்தால் லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள்.